என் பேர் நவீன். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். முதல் முதல்ல இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது ஆக்சுவலாக நாங்கள் 3 டேஸ் 2 டேஸ் கூர்கில் மற்ற 2 டேஸ் வந்து பெங்களூர் மைசூர் அப்படி போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ரூம் புக் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹோம் ஸ்டே அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணோம் booking.com-ல. அது கேன்சல் ஆகிட்டு அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு. அவர் பேர் வந்து அனீஃப். அவர் ரூமில் தான் தங்கியிருக்கோம் இப்போது. அவர் பேசும்பொழுதே ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, ரூம்லாம் வந்து நானும் நீங்களும் ஒன்று அப்படின்ற மாதிரி பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் பேசும்போதே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. எங்கே டூருக்கு பிளான் போட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட்டேன்னா அங்கே போய் மட்டுமே தான் நான் கார் புக் பண்ணுவேன், அங்கே போய் மட்டும்தான் நாங்கள் பேசி இது பண்ணுவோம். பட் இந்த தடவை வந்துட்டு அவர் ஃபோனில் பேசின விதம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தனால அவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அவர் பேர் வந்து ரஃபி, சாகுல் ரஃபி. அவர் தான் ரெஃபர் பண்ணார். நான் ரெஃபர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு பையன் கொடுக்குறேன், அவர் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பார், நீங்கள் இருந்தால் மட்டுமே காசு கொடுங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் காசு கொடுங்க, நீங்கள் ரூம் காசும் கூட அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டுமே கொடுங்கன்ற மாதிரி அவர் ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுத்தாரு. ஸோ அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரையும் சரி ரூமையும் சரி அந்த கைட் எங்களுக்கு கொடுத்த கைடையும் சேர்த்து எல்லாத்தையும் நாங்களே அப்போ ஃபோன்லேயே புக் பண்ணியாச்சு. எதுவும் எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து அதுக்கப்புறம் டூர் முடிஞ்சு எங்களுக்கு 3 டேஸ் ஆகும், 3 டேஸ் கம்ப்ளீட்டடு. ஸோ வி என்ஜாய்ட் லாட். என்ன சொல்கிறது, அவர் ஸ்டார்டிங்கில் கைடாக இருந்தார், கைடு இல்லை ஒரு டிரைவராக வந்தார், கொஞ்சம் மிங்கிள் ஆனார், அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனார், ஃபோட்டோ எடுத்தார், சுற்றி காமிச்சாரு, நிறைய விஷயத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு, ஃபோட்டோகிராஃபர், எல்லாமே ஆல்ரவுண்டராக அப்படியே எல்லாமே கவர் பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு கைடா, ஒரு போட்டோகிராஃபரா, ஒரு டிரைவரா, டிரைவர்னாப்பா ஆறு மாதிரி ஆக்சுவலி 8 பேர் நாங்க வந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் டே இங்க ஸ்டே பண்ணும்போது யாரோ ஒருத்தர் மிஸ்ஸிங், யாரோ ஒருத்தர் மிஸ்ஸிங், எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங். அப்பதான் யோசிக்கிறோம், ஐயோ ரஃபிக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணும் போது அந்த அளவுக்கு 8 பேரோட 9 பேர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே மண்டல்பட்டிலே மாந்தல்பட்டி அந்த அளவுக்கு ஒரு சம கண்ணு தெரியாம ஜீப் போட்டாரு அவரு. நான் மனுஷன் அவரு எட்டி பார்த்து டயரை பார்த்து ஓட்டாரு. ஓகே. அண்ட் அப்புறம் வேற என்ன, ரெண்டு நாள் இருந்துச்சு. நாங்கள் அப்படி தான் பிளான் போட்டோம், 2 நாள் கூர்க்கு மாற்ற, 2 நாள் பெங்களூர் மைசூர் அப்படி போகலான்னு பிளான் போட்டோம். அண்ட் வென் வி ஸ்டார்ட் திஸ் டூர் ஆஃப்டர் மீட்டிங் திஸ் கை, நாங்கள் கூர்க் டூரையே எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 டேஸ் இங்கே தங்கிட்டு மற்ற டூர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். பெங்களூர் மைசூர் அந்த மாதிரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு எங்களுக்கு 2 டேஸ் போதாது, இவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு இன்னும் ஒரு டே வேணும். நல்லா 3 டேஸ்ல இன்னும் கூட வந்து நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண கூட நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேற யாரையாவது வந்திருந்தாங்களா இல்ல, நாங்க கூட பிளான் பண்ணி நாங்களே என்ன புக் பண்ணி போயிருந்தா கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிப்போமான்னு தெரியல. செம்மையா இருந்துச்சு. We are satisfied for what we have paid. அதுவும் நான் சொல்லிறோம், அது ஃபர்ஸ்ட் டே வந்து சார் மோர் சட்டிஸ்ஃபைட். ஆமா, we are most satisfied what we have paid. அது மட்டும் நாங்க கன்ஃபார்மா சொல்லுவோம். ஒவ்வொரு தடவை கூட நாங்க not even one time காசுத்துக்கு கொடுக்கும்போது காசு கொடுக்கறமே அந்த ஒரு இதெல்லாம் இல்ல எங்களுக்கு. எடுத்து அவர் கேக்குறதுக்கு ஒரு சிங்கிள் பென்னி. ஆமா, எதுக்குமே யோசிக்கல. We have not even thought of giving money. அவர் கேட்ட உடனே எடுத்து எடுத்து கொடுத்துட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு சட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. அதே மாதிரி அனாவசியமா அவர் எதுவும் பெருசா காசு எல்லாம் எனக்கு கேட்கல. எனக்கு தெரிஞ்சு நீங்களா ஒரு பிரைவேட் கேப் புக் பண்ணி ஒரு கைடை புக் பண்ணி போனீங்கன்னா, யாரங்கன்னா நீங்க ஒரு ஊருக்கு போகணும்னு அப்படி கேட்டீங்கன்னா அது தூரம் அது வேணாம் இங்கே போகலாம், அது தூரம் அது வேணாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசே மாத்திடுவாங்க. ஒரு இங்கே இருந்து 80 கிலோமீட்டர்ஸ் கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து 30 கிலோமீட்டர்ஸ் இப்படி கூட்டிட்டு வருவாரு, அப்படி போயிட்டு இப்படி வருவோம் டிரைவிங்லேயே இருந்தோம். அண்ட் கார் என்னவோ, ஆமா கார் என்னவோ சின்னதுதான், ஓம்னி, we are 18 நம்பர்ஸ். அந்த கார் கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருந்துச்சு, இருந்தாலும் பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப 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 அது பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு கஷ்டமே தெரியல எங்களுக்கு அவர் கூட இருந்ததுல. அப்புறம்
டெய்லி எங்கன்னா கூட்டு போயிட்டு எங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிக்க வச்சிருவாரு கூட்டி போயிட்டு. ஆக்சுவலி நான் சொல்ல நினைக்கணும்னு நினைச்சதெல்லாம் பசங்க சொல்லிட்டாங்க, ஸோ அதனால நான் எதுவும் பெருசாக சொல்ல வேணாம். பட் மாந்தல்பட்டி ரைடை மட்டும் சத்தியமாக லைஃப்ல எங்கே போனாலும் எப்போ போனாலும் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி சான்ஸே இல்லை. ட்ரெக்கிங்ல நான் நடப்பேனான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் எங்களை எப்படி கூட்டிட்டு போனாருன்னா நானே எந்துவாகி நானே ஏறுற அளவுக்கு அவர் எங்களை ஷேர் அப் பண்ணிட்டே இருந்தார். ஸோ ரஃபிக் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் பேரண்ட்ஸ் எங்களுக்கு கூட அப்பா அம்மா எப்படி வந்து கேர் பண்ணிப்பாங்களோ அந்த அளவுக்கு.